காலையில இருந்தே இங்க நின்றுட்டு இருக்கோம். என்ன பேப்பரை படிக்கிற? என்ன போட்டிருப்பாங்க? நேத்தி போட்டதை இன்றைக்கி போடுவாங்க, நாளைக்கு போடுறதையும் இன்றைக்கி போடுவாங்க. புதுசாக எதுவும் இருக்காது. ஆ, யார், எங்கே இருந்து? நான் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து வரேன். உங்கள் பிரசிடண்ட்டை கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே நான் வாங்கிறேன். ஓஹோ, ஏ சுதிரே, இவர் பிரசிடண்ட்டை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போ. சரி சரி, நான் கூட்டு போகிறேன். வந்தாருன்னா தோட்டத்துக்கு வரவே. நேரம் ஆயிடுச்சு, இவன் எப்போ தான் திறப்பான்? என்ன பேப்பரை எழுத்து கூட்டி படிக்கிறியா? என்ன பிரசிடண்ட் சீக்கிரம் வந்துடுவார்ல? இதோ இப்போ வந்துடுவார். நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்க தான் சார் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யணும். நல்ல மழை பெஞ்சுது, தண்ணி பிரச்சனை இருக்கா? இந்த ஒரு மலையில என்ன சார் நமக்கு பெருசா கிடைக்க போகுது? சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். தெருவில் நாய்களோட சொல்ல தாங்க முடியல. தெருநாயா? ஒரு நாள் ஒருத்தனை விரட்டி விரட்டி கிடைச்சது, சீக்கிரமா அதை புடிச்சு கூண்டுல அடிச்சிடலாம். சரியா? இந்த இது புகையில்லாத அடுப்பு கேட்டிருந்துமே சார். புகையில்லாத அடுப்பு கொடுத்தோம் இல்லடா நாம? இல்ல, நம்ம கக்கூஸ் தான் கட்டி கொடுத்தோம். கக்கூஸ்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. சார் என்ன சார் இது, அது பக்கத்துல எப்படி சார் அடுப்பு வைக்கிறது? டேய், அடுப்பு தானே முதல் வேலை, அப்புறம் தானே கக்கூஸ். அட என்னடா நீ, என்னது? தண்ணி குழாய பதிக்கிறதுக்கு ரோட வெட்டி அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒரு வண்டி கூட போக முடியல. வாட்டர் டிபார்ட்மெண்ட் இவரு ரோடு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, இல்ல மறுபடியும் தோண்டிடுவாங்க. மேல இடத்துல சொல்லி நான் முடிச்சிடுறேன். மேல இருக்காங்களா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. அப்புறம் மேல சொல்லுங்க, எந்த பத்திரிகை நீங்க? அன்னை பத்திரிகை சார். அன்னை பத்திரிகையா? சரி, உங்க பேர் என்ன? என் பேரு முகுந்தன் சார். முகுந்தன். சரி, இந்தாங்க டீ. டேய், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள பார்த்து சிரிக்க கூடவா சொல்லி தரணும். இனிமே சிரிக்காத, போ. இந்த காலத்து பசங்களாம் மரியாதை தெரியாதவனுங்க. டைம் என்ன? டைம் வந்து இப்போ 10:30 ஆகுது சார். 10:30? அப்ப டீ குடிச்சிருப்பீங்களே. அது வந்து டீ. இப்ப சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்லுவேன். ஆரம்பிங்க. இந்த முதலியூர் நம்பூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது சார். என்னதே இந்த முதலியூர் நம்பூர்ல ரொம்ப ஃபேமஸ் தானே? சொல்லுங்க சார். அப்படியா? இல்லையா? சரிதான், சரியா சொன்னீங்க. இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆன நீங்க இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த முதலியூர் கிராமம் இருக்குல்ல, இது இயற்கை சார்ந்த ரொம்ப அழகான அற்புதமான ஒரு கிராமம். சரிதான். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல முதல்ல இங்க நிறைய இருந்தது. இந்த முதலைங்களோட தொல்லை தாங்க முடியாம வெளியூர்ல இருந்து ஒரு முதலை பிடிக்கிறவன் வந்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலைங்க, அவனுக்கு தெரியாம எல்லா முதலைகளும் இந்த குளத்துல வந்து தங்கிடுச்சு. அண்ணில இருந்து இத முதலை குளம்னு அந்த முதலைங்க இங்க இருந்ததால இந்த கிராமத்துக்கு முதலியூர் கிராமம்னு பேர் வந்துச்சு. இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான ஊர். ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஐயா, ஒரு டீ. ஜமாலே, ஒரு டீ போடுப்பா. அதாங்க நான் சொன்னேன், கோபாலன மூணு டீ போடுன. ஜமாலே, ஒரு மூணு டீ சேர்த்து போடுப்பா.
ஆமா யாருப்பா நீ? ஊருக்கு புதுசா? உங்களை இந்த ஊர்ல முன்னாடி பார்த்ததே இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டீ ஐயா, நான் மித்திரபூமி பத்திரிக்கையில இருந்து வரேன். மத்த ஊர்ல எல்லாம் எங்க பத்திரிக்கை நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா இந்த ஊர்ல தான் ஒரு பத்திரிக்கை கூட விற்க மாட்டேங்குது. அப்படியா? ஒரு ஒரு வீடா போய் ஆளுங்களை சேர்க்கலான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆளுங்க பேப்பர் வாங்குறது வடம் அடிக்கிறதுக்கு மட்டும்தான், அதெல்லாம் வேஸ்ட்ப்பா. என்னப்பா தம்பி, இந்த முதலியோரை பத்தி ஒன்னும் தெரியாது போல. இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாது. படிக்க தெரியாது உனக்கு எதுக்குங்க நியூஸ் பேப்பர்? அப்படிதான் எங்க ஊர் லைப்ரரி கூட இல்லையா? நான் கேட்டப்ப இருக்குன்னு சொன்னாங்களே. ஆ இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, புக்ல வர அந்த கவர்ச்சி படம் எல்லாத்தையும் கிழிச்சு அவனுங்க எடுத்துட்டு போயிடுறானுங்க. அப்புறம் எப்படி லைப்ரரிக்கு ஆள் வருவாங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இவனுங்களுக்கு படிப்பறிவே சுத்தமா இல்ல. ஆனா இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் இங்க இல்ல. படிக்கணும்னா இங்க இருக்கிற ஒரே ஸ்கூலு ஆஜிஆரோட மெமோரியல் ஸ்கூல் தான். இங்க படிக்க வர பசங்களை விரலுட்டு எண்ணிடலாம். என்னத்த சொல்றது, இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆக்குறதுக்கு பஞ்சாயத்துல ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சார்? அதை செய்ய வேண்டியது பஞ்சாயத்து இல்லையே, அதோட மேனேஜர் ஆஜியார் தானே செய்யணும். அதை செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இருந்தாலும் என்னங்க, கொஞ்சம் கடும் காப்பி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரங்க. இந்தாங்க, மெதுவா குடிங்க. ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். நீங்க வந்து பக்கத்துல உட்காரு. ஓ, முகத்தை கொஞ்சம் காட்டுமா? எதுக்குங்க, வீட்ல இருக்கும் போது முகத்தை காட்டக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே இங்க இருக்கோம், வெளியாலு யாரும் இங்க இல்ல. உன் முகத்தை பாக்கணும் போல இருக்கு. ஏன் செல்லம், அட அல்லா, உன்னோட அழகுக்கு ஈடு யாரும் இல்லை. என்னோட ரெண்டு பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போல நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுங்க என்னை விட்டு போனதுனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அவங்கள மாதிரி நீ என்னை விட்டுட்டு போக கூடாது, அதனாலதான் உன்னை முகம் மூடி இருக்க சொல்றேன். தெரியாதவங்க யாராவது உள்ள வந்துட்டா? சொன்ன உடனே வந்துட்டானே இவனா. முடிக்க முடிக்க முடிக்க, நீ உள்ள போ, நீ உள்ள போ, உள்ளே இரு. இதத்தான் முக்கியமான வேலையா செய்யறாரு. ஏன்னா அவரோட மூணாவது பொண்டாட்டியை யாரும் பாத்துடக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு. இதுல படிப்பாவது ஸ்கூல் ஆகுது, சரி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் சொன்னல ரெண்டாவது பிரச்சனை அது இதுதான். நார் அடிக்கிற இந்த லோக்கல் பசங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க கக்கூஸ் இல்லை. உங்க பாஷையில சொல்லணும்னா அடிப்படை வசதிகள் இங்க எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இந்த ஊர்ல அடிப்படை வசதி இல்லைன்னா கூட அடிதடிக்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கு ஒரு குறையும் இல்ல. எவ்வளவு சொல்லலாம் கேட்க மாட்டேன், மறுபடியும் சும்மா விட மாட்டேன்டா. என்ன அடிக்கிறது சண்டை போட்டு விடுங்க. போடா
பைத்தியகார பசங்களா? ஒருத்தன ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா. இழுத்துட்டு போடா அவன, இவனை இழுத்துட்டு போ, உரைக்காம போடாடே. வாடா உட்காரா, உட்காருன்னு சொல்றல. எதுக்குடா அவன் அடிச்சா? எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்க என்கிட்ட காசு கேட்பான். நான் இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் அடிச்சதுக்கு அது மட்டுமா காரணம்? கோபத்துல அவங்க அம்மாவை நான் திட்டேன். அப்பாவும் அடிச்சது தப்பே கிடையாது. வேலை வெட்டிக்கு போகாம பொறிக்கத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியறான். இதுக்கு நான் சரியான பதில் அடி கொடுப்பான். பாத்துக்கலாம்டா, அவன் நம்ம கையில மாட்டாமலா போயிடுவான். அப்புறமாச்சு இந்த வழிய போக்குறதுக்கு ஒரு ஃபுல் அடிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை வெட்டிக்கு போறானுங்களோ இல்லையோ, குடிச்சிட்டு நல்லா கூத்தடிப்பானுங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி பொங்க வைக்கல, சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ஊர்லயும் வில்லன்கள் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த கதையிலயும் ஒரு வில்லன் இருக்கான். வில்லன் இல்லாம ஒரு படம் எடுக்க முடியுமா? லாசர், முதலாளி லாசர். முதலாளி காசு கூட தரமாட்டே சொல்றான். அத கேக்க போன போதான் என்ன அடிச்சான். அதனாலதான் என் கை உடைஞ்சது. பாத்தீங்களா எப்படி அடிச்சிருக்கான்னு? நீ கூட போனியா இல்லையா? போன முதலாளி. ஆனா அங்க ஓடின ஓட்டம் மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல ஓடிட்டு தானா, இந்நேரம் மெடல் ஒன்னு வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி தலைதறிக்க ஓடனா. டேய், அந்த பாண்டியனையும் அவன் ஆளுங்களையும் கூப்பிடு. அவன்தான் இந்த வேலைக்கு சரியானவ. இந்த லாசருக்கு பணம் கொடுத்தா எப்படி வாங்கணும்னு தெரியும். வாங்கடா. சரிங்க முதலாளி. அங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்களே சார், நாம எப்படி சமாளிக்கிறது? வெயிட், என்ன பண்ணணும் தான் யோசிக்கிறேன் சார். நம்ம ஒன்னா போனா வேலையை முடிச்சிடலாம். ஆனா சார் பாதியில விட்டு ஓட்டீங்கன்னா? இல்ல, நானும் அப்படி போக மாட்டேன். நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லுவேன், உடனே அட்டாக் பண்ணனும். அது சரி சார், நீங்க மூணு சொல்றதை நாங்க என்ன பண்ணனும்? ஏ, என்னத்த சொல்ல? ஏன்டா அப்படி? ஒன்னு ரெண்டு மூணு அட்டாக். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஏய் வாங்க வாங்க. ஏய் வாங்க வாங்க. அப்படி அப்படி ஓடாதீங்க. யாரே ஏய் 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 சார், இது ஸ்லோ மோஷன்ல வராங்களே, இவங்கள நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அரெஸ்ட் ஆனாங்களே, அதுக்கு முக்கிய காரணமே இவங்க மூணு பேர் தான். இவர் தான் மெம்பர் கைமல், மீன்கார அபு, வேலை வெட்டியே இல்லாம இருக்கிற வெட்டி ஆபீசர் சுதாகர். மேரே பியாரே தேஷ்வாசியோ, இந்த ஊரை நாசமாக்கிட்டு இருந்த அந்த லாசரோட கள்ள சாராய கும்பல இங்க இருந்து அடிச்சு விரட்டினதுக்கு இந்த பஞ்சாயத்தோட வார்டு மெம்பரா இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக முயற்சி பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இத பத்தி மேலும் விவரிக்க நம்ம மதிப்புக்குரிய அபுவை நான் இங்க அழைக்கிறேன்.
என் அருமை நண்பர்களே, அஸ்லாம் அலைக்கும். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த லாசர் அவன் கும்பல கூண்டோட பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நாங்க உதவி செஞ்சிருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த மீட்டிங். ஆனாலும் அந்த லாசரை நம்மளால பிடிக்க முடியலங்கிற ஒரு வேதனை இன்னமும் எங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. போதும் போதும், ரெண்டு நாளுக்கு அப்புறம் லாசர் அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அவன் நேரடியா ஒண்ணும் பண்ண மாட்டான், ஆனா நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அட என்ன மெம்பர் நீ, அவங்க தாத்தா முப்பாட்டம் பூமியில இறங்கி வந்தாலும் நாமள ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அதெல்லாம் விடுப்பா, நம்ம படிப்பை பத்தி ஏதாவது யோசிச்சியா? ஏதாவது நடக்குமா? நடக்கும் நடக்கும், அதான் நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நடக்கும். நம்ம மூணு பேர் இருக்கும் போது ஏதாவது நடக்காம இருக்குமா? அப்ப நம்ம 10வது பரீட்சை எழுதிடுவோம் சொல்லு. கண்டிப்பா எழுதுவோம். யா அல்லாஹ், நம்ம மட்டும் 10வது பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டோம்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். அதுக்கப்புறம் என்ன, புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன், நீங்க எல்லாம் வாங்கி வீங்கினது 10வது நானும் வாங்கணுமா? அடப்பாவி. மீனு மீனே, மீனு மா, மீன் மா, மீனே மீனு மீனே மீனே மீனே. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. சீக்கிரமா மீன் கருவாடாயிட போகுது. மத்தி மீன் எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் போட்டா குறைஞ்சா படுவீங்க. இன்னைக்கு என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? மத்தி தான் இருக்கு. இல்லனா நீ ஒரு 10 கிலோ வாங்கி சமைச்சு வச்சிட போற. நாத்தம் அடிக்குதே, பழைய மீனா? அட இல்ல, இங்க பாரு மீன் எப்படி துடிக்குதுன்னு. இங்க பாரு, நீ ஐஸ் மீனே கேட்டாலும் நான் தரமாட்டேன். துள்ளிக்கிட்டு இருக்கும் போதே கூடையில அள்ளி போட்டு வர ஐஸ் மீனுங்கிற. இந்த மீன் சரியில்லைனா இதுக்கான மளிகை சாமான் காசு நீங்க தான் கொடுக்கணும். சரியா? அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு, காசு எடுங்க. காசா? நாளைக்கு தரேன். பையன் காலையில தான் வேலைக்கு போனா. நாளைக்கு வந்தா நாளான்னைக்குன்னு சொல்லுவேன். ஐயோ, கூடையில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரே நாத்து அடிக்குது. மீன் கூடைக்கு தெரியுமா இது உன்னோட வீடுன்னு? இல்லன்னா இந்த தண்ணி இங்க கொட்டுமா? ஏதாவது நாய் வந்து நக்கிட்டு போயிடும். நல்ல மருமகளா தேடி பிடிச்சிருக்கமா. மீனே எங்க போறீங்கப்பா? நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி போறதுலாம் இருக்கட்டும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. ம், பார்க்கலாம். அப்பா சுனிதா என்கிட்ட அரிசி வாங்க சொன்னா, நான் மறந்துட்டேன், வரும்போது நீங்க வாங்கி வந்துருங்க. சரியா? என்கிட்ட காசு அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லுங்க, பாஸ்கரன் கடையில நீங்க கேட்டாலே தருவாங்க. ம், கேட்டு பாக்குறேன். ஏற்கனவே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. வாங்கி போட்டா மட்டும் 3 நேரம் கொட்டிக்கிறது. வேலை வெட்டி இல்லாத சுதாகரோட நிலைமை இதான். ஆனா பேருக்கு மெம்பரா இருக்கிற கைமலோட நிலைமை இதை விட ரொம்ப ரொம்ப மோசம். ஏமா, என்னோட தைலத்தை எடுத்து வைக்க மறந்துடாத. தோ நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். இதை இப்படியே கொண்டு போக முடியாது, ஃபுல்லா டேப் போட்டுனாதான் கொண்டு போக முடியும். அப்பா இது கொஞ்சம் நல்லா ஒட்டி கொடுங்களேன். தோ இந்த சைடுல வைக்கட்டுமாக்கா? இல்ல இல்ல, அங்க வேண்டாம், இந்த பக்கமா வச்சிரு. ஏமா, உன்னோட அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு விசா கிடைக்காதா? நல்லா சொன்னீங்க, போங்க. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவருக்கு ABCD கூட தெரியாதுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். Yeah.
வசுமதி, நாளைக்கு அந்த மிஷின்ல இருக்கிற துணி எல்லாம் தோச்சு அயன் பண்ணி வச்சுடு. இந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ. என்ன ஏமா வசுமதி, அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மறந்துடாத. அவருக்கு பிரஷரு சுகர் எல்லாம் இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவும் உள்ள வச்சுட்டா? ஆ, அங்கேயே வச்சுட்டு. மனைவியும் மகளும் அவரை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போகாத காரணத்தை இப்ப அவரு புரிஞ்சுகிட்டாரு. அதாவது படிப்பு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுகிட்டாரு. அன்னைக்கு 10வதுலாம் பாஸ் ஆகுறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்ச அவரு இப்ப அதால வாழ்க்கையே போச்சுன்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு யூஸும் இல்ல. பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கிற நான் தானே அதுக்கு மனசு வைக்கணும். கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். வணக்கம் பிரசிடென்ட் சார். வணக்கங்க. நீங்க சொல்றது நடக்கும் நினைக்கிறீங்களா? நான் அத பத்தி நல்லா விசாரிச்சேன். அதாவது 7வது பாஸ் ஆனவங்களுக்கு வயசு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆனா 10வது எழுதுறதுக்கு அந்த பேர் டியூட்டோரியல் எக்ஸாம். 10வது டியூட்டோரியல் மூலமா எழுதலாமா? அதுல பாஸ் ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாங்க, 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும். ஆமா, கண்டிப்பா ஆகணும். என்னால எழுத முடியாது. தேர்தல் கிட்ட வரும்போது இப்படி ஒருத்தன் ஒரு கதைய சொல்வாங்க. ஆமாப்பா, நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். இங்க ஒரு புதுசா வாத்தியார் வந்திருக்காரு. நானும் அந்த வாத்தியார பார்த்தேன். அந்த ஆளை பார்த்தா நல்ல சிவப்பா இருக்காரு. சினிமா காரண மாதிரி ஜம்முன் இருக்காருப்பா. அப்படின்னா நாம எல்லாருமே படிக்கலாமே. நீங்க யாராவது 7வது பாஸா இருக்கீங்களா சொல்லுங்க. நீ பாஸா? நீ பாஸா இருக்கியா? இல்ல, இதுக்கு 7வது பாஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் இந்த பரீட்சையை எழுத முடியும். அவனே வந்துட்டான் பாருங்க. நம்ம வாத்தியார் வந்திருக்காருப்பா. வாங்க சார். வாங்க. வணக்கம். எடுத்துக்கோங்க. உங்க பொண்ணா? அதெல்லாம் இல்ல சார். மெம்பர் பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்ஃப்ல இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரையும் ஒரு பொண்டாட்டியும் கல்ஃபுக்கு கூட்டு போனாங்க. ஆனா மெம்பருக்கு அங்க வேலை இல்லாதால இங்கேயே இருந்துட்டாங்க. நான் இவங்க பக்கத்து வீட்டில்தான் இருக்கேன். இவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா அபுஜிக்கு மட்டும்தான் வேலை இருக்குல்ல, மற்றவங்களாம் ஃப்ரீயா இருக்கீங்க. கிளாஸ் எப்ப ஆரம்பிக்க போறீங்க? கிளாஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா ஆளுங்க பத்தாதே. அதாவது 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்களை தேடி பிடிக்கிறது இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டமாச்சே. அப்படின்னா நீங்க எதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அது வந்து எங்க வீட்டில வயசாயிட்டாலே வீட்டுல மரியாதை இல்ல, அதான உண்மை? உங்களை மாதிரி அசிங்கப்படுறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரை சேர்த்துக்கலாம். ஒரு லிஸ்ட் போடணும், நேர்ல பார்த்து அவங்களுக்கு விஷயத்த புரிய வைக்கணும். நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த வேலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோம். முதலாளி,
டேய் நல்லா சுத்தமா தொடரா. என்னடா நம்ம பஞ்சாயத்து மெம்பர் அந்த கூட்டமும் சேர்ந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறாங்களா, கூட ஒரு வாத்தியம் வந்திருக்கான். இங்க இருக்கிற கிழடு கட்டைங்களை 10ஆவது பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு மெம்பர் ஒரு மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கான். இது நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அதை நடக்க விடக்கூடாது. இந்த லாசர் அதை தடுத்து நிறுத்துவா. ஐயா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பாரு, இதுல எல்லாம் தலையிடாத. அதுக்கு என்ன பண்ணலாம்? நானும் பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் தேடி பார்த்தேன், ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வரதுக்கு யோசிக்கிறாங்க. அதோட நம்ம ஊர்ல நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்கு சார். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்க சார். சுதாகரே வணக்கம். வாங்க. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். மெம்பரே, கட்சியில நல்லா போயிட்டு இருக்குல்ல, என்னாச்சு இவ்வளவு சோகமா இருக்கிற? வியாபாரம் எல்லாம் சரி நடக்கிறது இல்லையா? மீன் சாப்பிடறத நிறுத்திட்டாங்களா? இவர் தானே உங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்க வாத்தியாரு? நான் உங்களை நேரடியா பார்த்து அறிமுகப்படுத்திக்கலாம்னு வந்தேன். ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறோம். வா வாத்தியாரு. இது ரொம்ப மோசமான ஊரு, நானும் ரொம்ப மோசமானவன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கிழடங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறத நிறுத்திட்டு இங்கிருந்து ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது. இந்த தோட்டாவை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த தோட்டாவில்தான் என் தாத்தா பன்னிங்களை சுட்டு கொண்டு வருவாரு. நான் சொல்றத நீ கேட்கலன்னா உன்னையும் அந்த பன்னிங்களை சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவேன். அப்புறம் உன் பொண்ணு மட்டும்தான் உன் ஊருக்கு போய் சேரும். லாசரானாவோட மரியாதைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஊருக்கு திரும்பி போற விஷயம், அங்க நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இதுதான் என்னோட ஊர், இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். லாசரானா நீங்க கிளம்பலாம், ரொம்ப நேரம் இருந்தா கருத்துருவீங்க. சரிப்பா, அப்புறம் பாக்கலாம். பட்டா எடு எடு, புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். ஸ்கூல் விஷயமா ஹாஜியரை எப்ப பாக்கலாம்? இப்ப அங்கதான் சார் போறோம். இவரை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். சரி பேசி பாருங்க. வணக்கம். அஸ்லாம் அலைக்கும் ஹாஜியார. வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. அலைக்கும் அஸ்லாம். நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஹாஜியாரு பிரசிடன்ட் கூப்பிட்டு இருந்தாருல்ல? ஆமா என்ன கூப்பிட்டு இருந்தாரு, ஆனா என்ன சொன்னார்னு ஒன்னும் புரியல. மெம்பரு ஆஜியாருக்கு விஷயத்த தெளிவா சொல்லு. அதாவது இந்த ஊர்ல 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாருக்குமே நேரடியா 10ஆவது எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால என்ன, எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகட்டும், அதுல எனக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு எல்லாரும் படிக்கணும்ல. படிங்க, அப்பதான் பரீட்சை ஒழுங்கா எழுத முடியும். அதுக்காக நாங்க படிக்க உங்க ஸ்கூல்ல இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என் ஸ்கூல்ல 7ஆவது வரைக்கும் தான் இருக்கு. எங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு வெளியே ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு, உங்க ஸ்கூல்ல இடம் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். என்னப்பா பேசுற, அது எப்படி சரியா வரும் சொல்லு? சின்ன சின்ன பசங்க படிக்கிற இடத்துல வந்துட்டு உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. எங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் ஸ்கூல கொடுத்தா போதும். சனி ஞாயிறு பசங்களுக்கு லீவ் ஆச்சுல்ல? ஓ அப்படி சொல்றியா? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, காலியா இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க உங்க வேலைய. போதுமா? இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே? அப்படின்னா சீக்கிரம் நடைய கட்டுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. கேட்டா குடுக்கவா போறீங்க? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு. இனிமேதான் ஆளுங்களை ரெடி பண்ணோம் மெம்பரு. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வா, இடம் தான் கிடைச்சிடுச்சே. என்னங்க? என்ன இப்ப நீ இந்த பக்கம் வராத? நான் எந்திரிச்சு அந்த பக்கம் வர்றேன். அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல. போயிட்டாங்களா? சரி வா நீங்க. ஆமா இங்க வந்திருக்கிற ஆளை பாக்கணும் சொல்லித்தான் நீ உள்ள இருந்து வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தியா? அவங்க யாரையும் நான் பாக்கலங்க, பேசினத தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி சரி, அந்த முகத்தை துணி போட்டு மூடு, தூசி பட்டா வெள்ளையா இருக்கிற முகம் கருப்பாயிடும். ஏன் பொண்டாட்டி எப்பவுமே எல்லார விட பேர் அழகியா இருக்குன்னு ஏன் ஆசை? என்னங்க? என்னாச்சு? நான் படிக்க போனும், ஏற்கனவே 7ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்குன்னு சொந்தமா ஸ்கூலு இருந்தாலும் நான் 4ஆவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி என்ன உனக்கு 7ஆவது படிச்சதே பெரிய விஷயம். எனக்கு கண்டிப்பா படிக்கணுங்க. நீங்க மறுத்தீங்கன்னா அப்ப வேற பீவிய பாத்துக்கோங்க.
வேற பிவிய பாக்கணுமா? இது புது தலைவலியா இருக்க. இன்னும் நான் ஒரு பொண்டாட்டி தேடணுமா? மொய்தீன் வரலையா? அவரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவரோட பையன் பசீர் இருக்கானே, அவன் பணத்தை அப்படியே அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பசீரோட பொண்ணு பாத்திமா இருக்கால, அவ இவரை அங்க இங்க நகர விட மாட்டேங்கிறா. நடுமுது வலி தாங்க முடியல. அப்புறம் எப்படி உட்காந்து பத்தாம் கிளாஸ் பரிச்சை எழுதுவ? நான் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன். அது இந்த லிஸ்ட்ல சுதா பேர் இருக்கு, அப்புறம் நீயும் இருக்க, அப்புறம் நானு, அப்புறம் நம்ம வேலாயுதம் இருக்கட்டும், கிருஷ்ண பக்கத்து தெரு ஜோசியர், அப்புறம் கோதண்டம், அப்புறம் நம்ம வாசு இல்ல பஸ்ல போறவன் அவனே தான், அப்புறம் கல்யாணி, சரஸ்வதி, அபிராமி. இதுல கல்யாணிய கூப்பிடுறதான் நமக்கு சின்ன சிக்கலா இருக்கும். அவளோட பையன் இருக்கானே, ரொம்ப பிரச்சனை பண்றவன். அதான் ஏற்கனவே ஒரு பழைய பிரச்சனை இருக்க. அவ வருவான்னு எனக்கு தோணலப்பா. வருவா, அவளை கண்டிப்பா வர வைக்கலாம். கல்யாணோட வீட்டுக்கு நான் டெய்லி போய்கிட்டு தானே இருக்கேன். அதுல பெரிய பிரச்சனையே சரஸ்வதி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போய் எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லணும். அவளோட புருஷனும் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்லையா? நம்ம அங்கெல்லாம் போனா மட்டும் போதாது, எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஓட்டணும். அப்பதானே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நீ சொல்றது சரிதான். நீ உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நேரம் கடத்தாம கிளம்புவோம். போலாங்கறியா? ரெடி, சரி வா. விஷயம் சொல்லிடுப்பா, அவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? என்ன தெரியலையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு தெரியல. யார் நீங்க? இவரை யாரும் தெரியல. சரியா போச்சு. இவர் தான் இந்த ஏரியாவோட வார்டு மெம்பர். அவரு சுதாகர். வணக்கம். என் பேரு அபு. மன்னிக்கணும், நான் அவ்வளவு வெளியெல்லாம் போறதில்ல, அதனால எனக்கு யாரையுமே தெரியல. உள்ள வாங்க. உட்கார்த்துக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. வந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 10வது ஃபெயில் ஆனவனுக்கு ஒரு பிரைவேட் கிளாஸ் எடுக்கிறோம். விசாரிச்ச போது நீங்களும் 10வது பாஸ் ஆகலான்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு விருப்பம் தான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் வாங்க. நிறைய ஆளுங்க இங்க வராங்க. என்னங்க, உள்ள போய் உக்காருங்க. வீட்டுக்காரு தான், பாத்தீங்க இல்ல, மனநிலை சரியில்லை. ஏமா, அப்பாவை கூட்டு உள்ள போ. எனக்கும் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எதுக்கும் நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன். சரி, அப்ப நான் வரேன். சரிங்க. எப்படியோ நமக்கு இன்னொரு ஆள் கிடைச்சது. இன்னும் நமக்கு ஆளுங்க கிடைக்கும். அதெல்லாம் தாராளமா கிடைக்கும். வாங்க. வாழ்க்கைன்னா என்ன நினைச்ச கல்யாணி? பிறந்துட்டு ஒன்னத்துக்கும் உதவாம வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சேர்த்து போயிடுறோம், அவ்வளவுதானே? இந்த இடைப்பட்ட காலத்துல சில நல்லது செஞ்சா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இத பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் தான். என் புருஷன் இதுக்குள்ள ஒத்துக்க மாட்டாரு. வெக்க கேடு. இந்த வயசுல பேக் எடுத்துட்டு போய் ஸ்கூலுக்கு போய் படிக்க போறாங்களா? வேற வேலை இல்லை இவங்களுக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வந்து வேலையை பாருங்க. வேற வேலை இல்லை. சும்மா நிக்கிறதுக்காக தான் வந்தோமா? யாரும் இதுவரை வரல, அதான் கேட்டேன். அட ஜோசியரே, நாங்க என்ன சும்மா இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நேரா வீட்டுக்கே போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? 10 மணினா 12 மணிக்கு தான் வருவாங்க. எல்லாரும் நிச்சயமா கேப்பாங்க. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். யாராச்சும் வருவாங்களா? வருவாங்க சார், வந்துருவாங்க.
சரி சரி. எனக்கு நம்பிக்கையில யாரு வருவா? ஏ, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ற, அதுக்குள்ள ஜோசியம் பாத்தியா? நீ கொஞ்சம் வாய மூடு, அங்க பாரு இன்னொரு ஆள் வராங்க. பாத்தியா, நான் சொன்னல கண்டிப்பா வருவான். ரோலே வந்துட்டாங்க. நீங்க சரியா சொன்னீங்கன்னு, இதெல்லாம் தானே வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம். நல்லது, நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் விரும்பின மாதிரி இன்னையிலிருந்து நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிக்க போறோம். ஆனா இந்த முதியோர் கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க பரீட்சை எழுதணும்னா நம்மளோட பேட்ச்ல குறைஞ்சது 12 பேராவது இருக்கணும். ஆனா இப்போ நம்ம பேட்ச்ல 11 பேர் தான் இருக்கோம். இன்னும் ஒரு ஆள் வந்தாதான் எக்ஸாம் எழுத முடியும். நானும் இங்க படிக்கலாமா? ஹாய், ஆஜியரோட பிவி. ஆ, உள்ள வாங்க. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். கல்விதான் கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதோட அர்த்தம், கல்விதான் பொண்ணும் பொருளை விட மிக சிறந்த செல்வம். படிக்கிறதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை. உங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும், 50, 55, 60 அந்த மாதிரி. ஆனா இங்க நம்ம வகுப்பு முடிகிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரே வயசு தான். எவ்வளவு வயசுன்னு சொல்ல முடியுமா? 10ஆவது படிக்கிற வயசு 16. ஆமா, 60ல இருந்து 16க்கு வந்துட்டீங்க, அப்படிதானே? சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? பல வர்ணங்களில் பூக்கின்ற பூ போல், வானவில் போல் 7 வர்ணங்களாக மழை மேகங்கள் மோதிய தருணத்தில் நாம் இந்த வெற்றியை அடைய வேண்டும். இது எல்லாத்தையும் எழுதிட்டு தான் நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பணும். புரியுதா? புத்தகம்லாம் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறேன். நான் வரேன். இது மொத்தத்தை எழுதணுமா? இதை முழுசா எழுதி முடிக்கிறதுக்குள்ள மீன் எல்லாம் கருவாடு ஆயிடுமே, எப்படி விக்கிறது? சரி சரி, போதும். உங்களுக்கு வந்ததோட இருக்க கூடாது, எல்லாரும் எழுதி 10ஆவது பாஸ் ஆகணும். நாளைக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரஸ்வதி, நீ அந்த பக்கமா போறியா? தேவகி. என்ன தேவகி? என்னங்க? நான் உங்ககிட்ட போவேன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். இந்த வயசான காலத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சா என்ன, படிக்கலன்னா என்ன? ஆமா, 10ஆவது படிச்சுட்டு ஆபீஸ் வேலை போறாங்க. நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான்ப்பா. நீ ஒண்ணும் காசு கொடுக்க வேண்டாம், என்கிட்ட இருக்கிறத வச்சு நானே பாத்துக்கிறேன். அதான் எனக்கு பென்ஷன் வருது இல்ல. ஆஹா, இது நல்லா இருக்கே கதை. அடுத்த பென்ஷன் பணத்துல இவளுக்கு கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அதை ஒண்ணும் நான் மறக்கல. எனக்கு கொலுசு ஒன்னும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன விருப்பமா அதை செய்யுங்க. உங்களால திரும்ப வரும்போது நிதானத்தோட வாங்க. அவங்க எல்லாம் போக கூடாதுன்னு மறுத்தாங்கதான், ஆனா நான் தான் பிடிவாதமா போவேன்னு சொன்னேன்.
இன்னும் எத்தனை நாள் தான் வீட்டுல சும்மாவே இருக்கிறது? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் போய் சூச்சு போயிட்டு வந்துடுறேன். அவரும் கொஞ்ச நாள்ல உங்களை புரிஞ்சுப்பாரு. சரி, பரீட்சையை நினைச்சாதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப வாசமா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கா? இது வெளிநாட்டு சென்ட், அசார் வாங்கிட்டு வந்தான். அவன் எனக்கு இதை தந்தா. இதா, நல்லா இருக்கா பாரு. எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது, தலைவலிக்கும். போனா விடு. நீ இன்னும் சொல்லவே இல்லையா? இங்க பாருங்க, தாமோதரன் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க சொன்னாரு. ஏன் கிட்டயா? சரஸ்வதி, கொஞ்சம் இப்படி வா. ஏன் இங்க சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். இப்படி வான் சொல்றேன்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு ஒன்னா தெரிய வேணாம். நான் சரஸ்வதி கேட்டு தெரிஞ்சுக்கேன். போயிட்டு சீக்கிரமா வா சரஸ்வதி. என்ன? கல்யாணி, என்ன தெரியல உனக்கு? இல்ல, மறந்துட்டியா? தெரியாமையா? நான் எதையும் மறக்கல. மறக்கிற விஷயமா நடந்துச்சு, பயமா இருக்கு. இனிமே எதையும் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. வாழ்க்கையில் நாசப்பட்ட முதல் பொண்ணு நீதான். அது கடைசி வரைக்கும் இருக்கும். பழசு நினைச்சு பார்த்த, வயசாயிருச்சு, கடலை போட்டு நிக்கிறீங்க, சீக்கிரமா கிளம்புங்க. சேர்ந்திருப்போம், ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா. என்றென்றும் நாம் சேர்ந்திருப்போம், ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா. காலங்கள் மாறவே, நம் வயது ஏறவே, படித்தா இன்னும் போக போக போவோமே. புன்னழகு என் மனதில் சந்தோஷ பறவை போல் புதிதாய் வனத்தில் நாம் உயர பறந்து போவோமா? என் கனவு நீதான், என் ஆசை வெண்மதியும் நீதான் பெண்ணே. இனியும் கைப்பிடித்திடுவோமா? ஆசை மனதில் கொண்டு பாடிடுவோமே சேர்ந்து நாமும். என்றென்றும் நாம் சேர்ந்திருப்போம், ஆசைகள் சொல்லி தீர்ப்போமே. வந்தால் கனவுகள் தானே இதுவும். நீ வா முத்தே, நீ வா.
என்னிடம் பேசாமல் என்னை நீ பார்க்காமல் போனால் நானும் திக்கு தடுமாறி போவேன். நான் காணும் பொருளெல்லாம் நீதானே தெரிகின்றாய் பெண்ணே, ஒற்றை வார்த்தை சொல்லுவாய் பெண்ணே, உயிரே நீதான் வேண்டும் என் இறுதி வரையிலே. நீயும் நானும் சேர்ந்து ஒன்று கலந்திருப்போமே, வாவாண்டே ஒற்றை வார்த்தை சொல்வாயா நீயும். என்ன பண்றது, பேத்தி இருக்கால அவளுக்காக தான் இந்த இடம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்க அந்த மரத்துக்கிட்டதான். கல்யாணி, கல்யாணி ஒரு நிமிஷம் இல்ல. நீ எடுத்துக்கோ இந்தா. ஏ கல்யாணி, ஏ நில்லு, ஏ ஓடாத கல்யாணி நில்லு, ஏ கல்யாணி நில்லு, ஏ கல்யாணி நில்லு. இதோ பிரசாதம் எடுத்துக்கோங்க, அதுல ஒண்ணுதான் இருக்கு. இருந்த ஒன்னையும் எனக்கு கூட்டிட்டீங்க, என்ன சாப்பிடுவீங்க? நம்ம எப்பவுமே கடைசி பஞ்சம் தான், உட்காருங்க. என்ன வயசாகுது, இந்த வயசுல சின்ன பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டு மாசம். எல்லாரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், அப்புறம் ரேஷன் கார்டும் கண்டிப்பா வேணும், மறந்துடாதீங்க. ஆமா ஆமா, நம்ம அந்த கண்ணு தான் பாத்துருக்கோம், முகத்தை பார்க்கவே இல்லையே. என்ன மூணு பேரும் அங்க கிசு கிசு, எங்ககிட்டயும் சொல்லுங்களேன், நாங்களும் சிரிக்கிறோம். சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரோட போட்டோலயும் அவங்க உங்க முகம் தெரியும், ஆனா அந்த பிவியோட போட்டோல கண்ணு மட்டும் தானே தெரியும், அது பரவாயில்லையா? அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே, யாருமே ஸ்டுடியோக்கு போக வேண்டாம், ஏதாவது ஒரு கேமரா வச்சு எடுத்தா போதுமே. அந்த விஷயத்த யோசிச்சு நீங்க யாரும் கவலைப்படுத்தவில்ல, புரிஞ்சுதா? என்கிட்ட ஏற்கனவே போட்டோ இருக்கு சார், பாஸ்போர்ட்டுக்காக போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சரிமா, அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுமா. பாத்தியா, ஆசைதான். குரல் நல்லா இருக்கு,
அதே மாதிரி அந்த முகத்தை கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். அது எதுக்கு? அது வரைக்கும் படிப்பறிவே இல்லாம இருந்த இவங்க தினமும் வீட்டுக்கே பேப்பரை வர வச்சு படிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. எங்க பாருங்க, பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, மாசமான காசும் கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிறேன். ஆமாப்பா, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு மோசமா நடந்துக்கலையே. ஆமா, இந்த வயசுல உனக்கு இது ரொம்ப முக்கியம் பாரு. நான் இந்த வீடும் தோட்டம் என் பேருக்கு எழுதி தர சொன்னேன், ஆனா நீங்க இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே. நான் அதை செய்யவே மாட்டேன். ஏன் அதுக்கப்புறம் வீடை பத்தி உனக்கு குடிச்சு கும்மாள் அடிக்கணுமோ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமே, இந்த பொண்ணோட ஃபேஸ் நீ பாத்திருக்கியா? அவ அவ்வளவு அழகா எல்லாம் இல்ல, கொஞ்சம் வெள்ளையா இருக்கு அவ்வளவுதான். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் என்ன மூலையில உட்காந்து பேசுறாங்க? அவங்கள பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே சந்தேகம் தான். நான் போனதுக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணட்டும், நான் எனக்காக இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லை. பையனை வளர்க்க தானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாமே தெரிஞ்சு அவன் இப்படிலாம் பேசும்போது. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அவன் அப்படி பேசிட்டான்றதுக்காக இப்பவே வீடை வித்து கொடுத்துட முடியுமா என்ன? அப்புறமா பாத்துக்கலாம். சுதாகர் சார், மத்தியானத்துக்கு மேல கிளாஸ் இல்ல. சரிங்க சார். எனக்கு பசார் வரைக்கும் போகணும். இது எல்லாருக்கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். அடிச்சு அடிக்கு எழுந்திருக்கவே ரெண்டு மூணு நாள் ஆகும் நினைக்கிறேன். அவ்வளவு அடியா? கைகள்ல உடஞ்சிருக்கா? கைதான் உடஞ்சு போச்சு. ஓ அப்படியா? இத யாரு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. தெரியலையே. இத யாரு பண்ணாங்கன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாம சரியா சொன்ன. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல வேற யாராவது செய்வாங்களா? முதலாளி வெளியூர்ல இருந்து ரவுடியில கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த கிழவனுங்க கிட்ட மாட்டினீங்கன்னா தோலை உரிச்சிருவானுங்க. புரிஞ்சதுல? ஜமாலே, சீக்கிரம் பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணிவே. என்ன எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அந்த வாத்தியாரோட கை கால அடிச்சு உடைச்சிட்டானு கேள்விப்பட்டேன். உண்மையவா? அட, கால இல்ல, கைய உடைச்சிருக்காங்க. கைய உடைச்சிட்டாங்களா? இங்க பாருங்க, ரொம்ப மோசமா அடிச்சிருக்கானுங்க. யாருன்னு தான் தெரியல. லாசர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவனேதான். நம்ம வாத்தியார் மேல லாசருக்கு ஏற்கனவே பொறாம இருக்கு. அவன் தான் செஞ்சிருப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் இருந்து மெம்பர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையவா? ஓ, அந்த நிறுத்திக்கப்பா. பாத்து பாத்து வாங்க வாத்தியார, வாங்க. எங்க வீட்டுல தங்க சொன்னதுக்கு சார் ரொம்ப கூச்சப்பட்டாரு. இந்த நிலைமையில எப்படிங்க தனியா அந்த வீட்டுல இருப்பீங்க? இங்க கூட்டிட்டு வந்து நல்லதா போச்சு.
அம்மா வசுமதி, சாருக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். வாங்க வத்தியரே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல, வேண்டாம், பிரச்சனை இல்ல, நான் இங்கே இருக்கேன். கூச்சப்படாம உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. சொன்ன கே. சரி சரி. பருந்தடிக்க முயற்சி பண்ண, அப்படியே மேல சுத்தி கீழே விழுந்தனா? சொல்லு. அடிச்ச அடியில அப்படியே பிளாட் ஆயிட்டானுங்க. இன்னும் ரெண்டு நாளைக்கு யூரின் கூட போக முடியாது. யாருக்கு? அவனுங்கதான். நான் எப்படி கேள்விப்பட்டேன் தெரியுமா? அவனுங்க அடிச்ச அடியில உன் யூரின் டேங்கே உடஞ்சு போயிடுச்சாமே. என்கிட்ட கதை விடுறியா? என்ன தொடாதீங்க முதலாளி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவனுங்க பயங்கர கோவத்துல இருக்கிறத பார்த்துதான் யாருக்கும் தெரியாம இங்க இருக்க. இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. அவனுங்களை முதல்ல படிக்க விடாம பண்ணணும். இந்த லாஸ் யாருன்னு காட்டுற. அதெல்லாம் அபு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த கதை. அவங்க என்ன கும்பாலம் அடிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையில கொலை நடந்திருந்தா கூட ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா தான் கல்யாணிய இந்த ஊர்ல இருந்து வேற ஊரு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்களை சேர்க்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு இப்பவும் அந்த பழைய நினைப்பு இருக்கா? ஏ கல்யாணி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? கல்யாணி, இங்க வா, பக்கத்துல வந்து உட்கார. இல்ல, வரமாட்டேன். அப்பா பார்த்தா அவ்வளவுதான். ஏய் கல்யாணி, தெரிஞ்சு இப்பவும் அந்த அம்மா உங்களை நேசிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்க மனசுலயும் இப்ப அந்த அன்பு இருக்குன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா, அந்த ஆசைய நாங்க எல்லாருமே சேர்ந்து நிறைவேற்றுவோம். நான் சொன்னது சரிதானே?
இந்த உதவி கூட நம்ம செய்யலனா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுவும் சரிதான், பரிச்சை முடியட்டும், அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் நாளைக்கு எல்லாரும் கிளாஸ்க்கு வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது சரி சார், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அம்மா சாருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுமா. வசுமதி ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? அது எப்படி முடியும்? எங்க அப்பாவுக்கு அவ்வளோ வசதி இல்ல. என் வாழ்க்கை இப்படித்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு விஷயம், உங்க ஃபேமிலி பத்தி இதுவரைக்கும் நீங்க எதுவுமே பேசினதே இல்லையே. என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. அப்புறம் நானும் அம்மாவும் மட்டும்தான். எனக்கு ட்ரெஸ் வாங்க, புக்கு வாங்க, என் அம்மா நிறைய இடத்துல வீட்டு வேலை பார்த்தாங்க. ஆனா என்னால அவங்களுக்கு எதுவுமே தர முடியல. நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் போயிட்டாங்க. ஓ, எடுபடி வேலை எல்லாம் முடிச்சுதா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு சாப்பாடு தானே கொடுக்க போனேன். ஏன் வாயில ஊட்டி விட்டு வர வேண்டியதானே? அவர் கையை உடைஞ்சிருக்கு. ரொம்ப பரிதாபப்படுற, உன் வாயை மூடு. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் ஏன் கல்யாணம் பண்ணல தெரியுமா? நீ எனக்கு பக்க பலமா இருப்பேன்னுதான். அதை விட்டுட்டு ஊரை சரி பண்ண கிளம்பிட்டா. எல்லாரையும் பாட்டு பாடி தூங்க வச்சிட்டியா? ஆனா இங்க வேலை செய்யறது உனக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மிச்சத்தை நான் சாப்பிடணுமா? இன்னையோட இதை நிறுத்திக்க. நாளைக்கு சீக்கிரமா வந்து நம்ம வீட்டுல சமையல் செய்யணும், புரிஞ்சுதா? அதுக்கு இங்க எங்க மளிகை சாமான இருக்கு? கிடைக்கிற மொத்த பணத்தை இப்படித்தானே குடிச்சு தீக்குறீங்க? உங்களுக்கு தேவை இருந்தா வந்து சாப்பிடுங்க. தினம் இதுதான் வேணும். முதியோர் கல்வியில் காதல் சிற்பிஷங்கள் நடக்கும். தலைவர் நம்ம பஞ்சாயத்து மெம்பரா, பாத்துக்கோ. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த வயசான காலத்துல தேவையா? இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டி நடக்கும். வயசான காலத்துக்கு சுகம் கேக்குதோ? இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். உங்க அம்மா தானே? ஒரு பக்கம் சசி அடிக்க, ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ப்ளீஸ், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இப்போ வந்தா என்னடா? நம்ம கட்சியில் சேரணும்னு சொல்லி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். வர சொல்லு. ஒரு நிமிஷம். இவர் தான் பிரசிடண்ட். உங்க பேரு? சுகுமாரன் பிள்ளை. நம்பாலா? ஆமா, அப்பா நம்மாலு, அம்மா வேற ஆளு. தம்பிக்கு என்ன வயசு? 30. இப்பதான் தம்பிக்கு அறிவு வந்திருக்கு போல இருக்கு. ஆமா,
எங்க? என்னது? மெம்பர்ஷிப். ஓ அதுவா? இதோ இதோ அது அதோ இங்க இருக்கு. அண்ணன் உன்னை நான் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டேன். இதான் எங்களோட மெம்பர்ஷிப். கிளம்பு கிளம்பு, பார்ட்டிக்காக தீயா வேலை செய்யணும். செஞ்சிடறேன். ஸ்மார்ட் பாய், பெரிய ஆளா வருவான். ம், போ. இதே மாதிரி நிறைய முட்டா பசங்களை கூட்டு வா. அப்புறம் நான் எங்க விட்டேன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல ஒரே அடித்தடி. சா புடுறா. டேய், சட்டு புட்டு ஊத்தி எடுத்துட்டு வாடா. தாராள இங்க பாரு தம்பி, எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த இடத்துல எனக்கு தேவையான சாராயத்தை நானே காசி மனசுக்கு கஷ்டம் வரும்போது ரெண்டு கிளாஸ் அடிச்சு சரி பண்ணிடுவேன். நீயும் குடி. இந்த விஷயத்த நீ நம்ப பையன்றதுனாலதான் உன்கிட்ட சொல்ற. கல்யாணிக்கும் உன் அப்பனுக்கும் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கு. நான் இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத. ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறானுங்க. என் கண்ணால நான் பார்த்த விஷயத்த எப்படி எப்படி அந்த கர்மத்தை சொல்றது? என்னால சொல்லாம இருக்க முடியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த ஊர்காரங்க இத பத்தி பேசி பேசியே நம்மள வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். காப்பி ஆயுது, சூடு இல்ல, சக்கரை இல்ல. உன் அம்மா சாகும்போது என் கைபிடிச்சு என்ன சொன்ன தெரியுமா? நம்ம பையனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, நீ இங்கதான் அவனை பாத்துக்கணும். அவன் நம்மளை விட்டு போகும்போது உனக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் உன்னை நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உனக்கு பிடிக்காது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன்பா. அப்ப என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுனா நீ ஒன்னு பண்ணு, இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க போகாத. அந்த பொம்பளை கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்காத, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் இந்த சொத்து விஷயம் நான் உன்கிட்ட முன்னாடியே பேசினதுதான். சசி, என்னடா நடந்துகிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. டேய், நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டா? கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. டேய் சசி, உன் வீட்டுல வயசுக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பத்தி நீ யோசிச்சு பாரு. அம்மா, நீ போய் உன் வேலைய பாரு. பெரியவங்க மாதிரி வந்து எனக்கு உபதேசம் பண்ணாத. அம்மா, அப்பா வெளியில போயிட்டு இருக்காரு. ஆ, போட்டும் போட்டும். வீட்டுல இருந்தா சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு, போறதே நல்லதுதான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குறை சொல்றதுக்குன்னே தான் இங்க ஒருத்தவங்க இருக்காங்களே.
இந்த அடுப்பு வேற எரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டுலாம் சார், இந்த பரிச்சயம் வேண்டாம், பாஸ் ஆகவும் வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் இல்லாம நாம மட்டும் எப்படி பரிச்சை எழுதுறது? இதுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் சார். ஆரம்பத்துல இருந்த சுறுசுறுப்பும் இல்ல, விருப்பமும் இல்ல. போதும் சார், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? உங்க எல்லாரோட உழைப்பும் வீணா போயிடும்ல. எங்களுக்காக உதவி பண்ண வந்தீங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இந்த பரிட்சை எங்களுக்கு வேணாம் சார். அதான் எப்படியும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சுல்ல, நீங்க பரிட்சையில பாஸ் ஆகுறதுதான் இதுக்கு ஒரே வழி. இதை செய்யலனா உங்க எதிரிங்களுக்கு இது ஒரு பெரிய பலமா போயிடும். நீங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும். அதுக்காகவாவது நீங்க இந்த பரீட்சையை எழுதணும். வாதியர் சொல்றதுதான் கரெக்ட். யாருக்கும் பயப்படாதீங்க, நீங்க படிச்ச பாஸ் ஆவங்க. எப்படியும் பரீட்சை எழுதி ஜெயிக்க பாருங்க. இந்த லாசர் கிட்டே விளையாடுறானுங்களா பாத்தீங்களா? பாடம் சொல்லி கொடுக்க வந்தவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தத அன்னைக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொன்ன அவனுக்கு. ஆனா அவன் அந்த கிழக்கட்டைங்களை 10வது பாஸ் பண்ண வைப்பன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்தலாம். இனி நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படிதான் பரீட்சை எழுதுறாங்க. கிளாஸ் நடத்தலனாலும் இது வரைக்கும் படிச்சதை வச்சு அவங்க பரீட்சை எழுதிட்டாங்கன்னா அதை நடக்க விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த லாசர் எழுதாத பரீட்சைய இந்த ஊர்ல எவனும் எழுதக்கூடாது. அப்படி சொல்லுங்க முதலாளி. என்ன முதலாளி இவன் வரான்? இவன் எதுக்கு இங்க வர்றான்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் இங்க வந்தது யாரையும் அவமானப்படுத்தவோ இல்ல பிரச்சனை பண்ணவோ இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி தரதான். ஆனா நீங்க இடையில வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க. வாத்தியாரே, உனக்கு என் அப்பா யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? 20 வருஷம் இந்த பஞ்சாயத்துக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அவரை எதிர்க்க ஒருத்தம் கூட இல்ல. அப்படிப்பட்டவரோட புள்ளதான் இந்த லாசர். ஆனா எனக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இல்ல. அதுல ஒரு மெம்பரா இருந்தாலே போதும். அதுக்காக என்ன வேணும்னாலும் இந்த லாசர் செய்வான். வாத்தியாரே, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ண. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு இந்த லாசர் முடிவு பண்ணிட்டானா, அது நடக்காது. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களோட பதவி ஆசைக்காக இங்க இருக்கிற ஆளுங்க துன்பப்படுறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும் நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இதுக்கு எல்லாம் காரணம் அந்த லாசர்ங்கறவன் தான். சரியா சொன்ன. அந்த லாசர் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை சாக்கடையிலே வச்சு நல்லா மிதிச்சிடுவேன். ஏன்பா, அவனுக்கு இன்னும் ரவுடிங்களை வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கா? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களை அவன் வர வச்சிருக்கான்னு வேற சொல்றாங்க. நண்பரு, நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோம்? இந்த பரீட்சை எழுதி பாஸ் ஆகி எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் தானே. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நம்ம முயற்சி பண்ணா மட்டும் எதுவும் நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். ஏண்டா ஃபீல் பண்ற? சார் என்ன சொன்னாரு? இந்த பரீட்சை நம்ம எழுதுறோம், யாரும் தடுக்க முடியாது. சரிவா. எதுக்கு என்ன முதலாளி கூப்பிட்டாரு? யாருக்கு தெரியும், பேசாம வா, என் கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த டவுன் ரொம்ப புதுசா இருக்கு. இது முதலாளியோட புது வீடு, பார்க்க தானே போற. பேசாம வா முதலாளி. கூட்டிட்டு வந்துட்டேன், உட்காரு. ரொம்ப தூசி இருந்தது, நீங்க உட்காருங்க. நீங்க வந்து உட்காரு. வாசு இருக்கட்ட போறா, உட்காரா. வேணாமா? வேணாம் முதலாளி. நீ எங்கள்ல ஒருத்தண்டா. எதுக்கு என்ன வர சொன்னீங்க முதலாளி? கிழடுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாதியாருக்கும் நீ பெத்த உன் பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. என்ன வாசு, இப்படி உன் பொண்ணை பத்தி பேசுறது உனக்கு நல்லதுன்னு படுதா? டேய், Hmph.
என்னாச்சு முதலாளி, எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சிக்னல் கொடுத்தீங்களா? உங்களை யாரா கூப்பிட்டது? அந்த வாசுவை வர சொல்லுங்க. வாசுவியா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க முதலாளி. வாசு, நான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊர்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு ஒரு யோசனை சொல்லவா? இவன் பார்க்கறதுக்கு முரணம் மாதிரி இருக்கலாம், ஆனா நல்ல பையன். இவனுக்கு பொண்ணு கொடுத்தனா கல்யாண செலவு மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானே ஒரு இடமும் கொடுத்து இவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறேன். இனி உன் பொண்ணோட மனச மாத்த வேண்டியது உன் வேலை. கிளம்பு. எப்படி உங்களுக்கு எவ்வளவு இவ்வளவு பாசம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு முதலாளி. நிறுத்தா, நீ என்னடா நினைச்ச? பணம் கொடுத்தும் நம்ம மிரட்டியும் வழிக்கு வராதவன். காதலுக்காக நம்ம வழிக்கு வந்துதாகணும். பாத்துக்கிட்டே இந்த ஊரை விட்டு கண்டிப்பா ஓடுவா. அப்ப இது பாசம் இல்லையா வேஷமா? ஏன்பா, ஜானகியை பத்தி கேள்விப்பட்டியா? இல்லையே. அவளோட ஓடி போன ரெண்டாவது புருஷன் வந்திருக்கான். அப்படியா? ஆமாப்பா. அப்ப இனிமே அங்க போக முடியாதா? நான் போவேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற? பாத்துக்கலாம். அவன் பகல்ல இந்த ஆட்டம் ஆடுறான். அவன் பெரிய யோகக்காரன்ப்பா. இன்னைக்கு என்ன மப்பா இருக்க? அவனுக்கு இப்ப என்ன குறை? அவன் பொண்ணு வாத்தியார் கூட ஜாலியா இருக்கா. அது ரெண்டு ரொம்ப செட்டப் ஆயிடுச்சு. அவனும் அவன் நடையும். ஆமா ஆமா, உண்மைதான். நடக்கட்டும் நடக்கட்டும். போகிட்ட படிச்சு படிச்சு சொல்லி இருக்காங்க. போகாதே போகாதே. இப்படி அடிக்கிறீங்க எனக்கு வந்த ஆத்திரத்துல அடிச்சு விட சமாதி பண்ணு. ஒண்ணு ஒன்னால தலை நிமிர்ந்து வழியே நடக்க முடியல. நான் எந்த தப்பு பண்ணவே இல்ல. வாய மூடு. நான் தாங்க போகடணும்னு சொல்லிருக்கல. முதலாளியோட கைய கால பிடிச்சு அவரோட வேலைக்காரனுக்கு உன்னை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்க. உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன். இந்த இக்கட்டான நேரத்துல என்னால உங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு. அதுக்காக நானும் வசமதியும் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும், ஆனால் அந்த மாதிரி பண்ணா நான் வசமதியை பிரிய வேண்டிய நிலைமை வரும். எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. எப்பவும் உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவன். வாத்தியாரம் பெரிய வாத்தியாரு. நம்ம சாரு ஒரு உதாரண புருஷன். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியான். கோபாலண்ணா, இந்தாங்க காசு. பாக்கி வாங்கிட்டு போயிடுங்க. ஊருக்காரங்க என்ன பேசுறானுங்க. ஆளு நல்லா சூப்பரா இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான், ஸ்டைல்ல நடக்கறா, ஸ்டைலா ஸ்டைலி. வாத்தியார் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்ப வசுமதியும் போச்சா? ஓ கவலை இங்க யாருக்கு தேவை சொல்லு. நான் இப்ப யாரு பத்தி கவலைப்படுறேன் தெரியுமா? மெம்பருக்கு அதை இப்ப என்ன இருக்கும்? இத பாரு மெம்பரே, இங்க நீ என்ன சொன்னாலும் எடுபடாது. ஜனங்கெல்லாம் கோபத்துல இருக்காங்க. அப்புறம் பஞ்சாயத்து கமிட்டிலயும் பிரச்சனை நடக்குது. அதனால நான் சொல்றதை கேளு, ராஜினாமா பண்ணிடு. என்ன, நான் ராஜினாமா பண்ணுமா? நீங்க சொன்ன உடனே நான் ராஜினாமா பண்ணிடணுமா? இப்ப எதுக்குப்பா இப்படி டென்ஷன் ஆகுற? இது ஏன் முடிவுல பார்ட்டி முடிவு. பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதே மாதிரி நீயும் கேட்டுக்கோ. இப்பவே நீ ராஜினாமா பண்ணிடு. இந்த கட்சி, இந்த கட்சியோட ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன உடனே நான் ஓடிடுவேன் நினைச்சீங்களா? இந்த ஊரே தீப்பத்தி எரியும். இங்க பாரு, இந்த குடிகார பசங்களை எல்லாம் வெச்சிக்கிட்டு பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போடாத. நாங்க சொல்றத கேட்டு அனுசரிச்சு போனா அது உனக்கு சரி. நம்ம பாத்துக்குவோம். ஏ மேம், நீங்களும் பாருங்க. ஏய் நில்லுப்பா. ஏய் கிட்டே உங்க வேலைய காட்டு. லூசு கூமுட்டே இருக்கான். டேய் ராஜனோ. டேய் மேம், என்னடா அவன் கூடயே போலான்னு பாக்குறியா? இந்த உலகத்துல ஒருத்தனையும் நம்ப கூடாது. நான் ஒண்ணு பண்ணல. பாக்க அப்பாவி மாதிரி இருப்பானுங்க. கடைசியில அவனுங்க தான் நம்மள கவுத்து விட்டுருவானுங்க. நம்ம கிராம பஞ்சாயத்து நல்லா முன்னேறணும்னா நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து புதுசா ஏதாவது செய்யணும். இந்த பஞ்சாயத்தோட 15th வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா செய்யணும்னு நாங்க எல்லாரும் ஒன்னு கூடி சொல்றோம். அதனால நாங்க எல்லாரும் அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா கவனமா கேட்டுக்கோங்க. 15th வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா பண்ணணும்.
ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால இந்த ஊர் மக்கள் சார்பில் அந்த கைமல் ராஜினாமா பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். ராஜினாமா செஞ்சே ஆகணும். கைமல் ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய, ராஜினாமா செய. மெம்பர் பதவியை ராஜினாமா செய். மெம்பர் பதவியை ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய், மெம்பர் பதவியை ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய். எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த வாதியார் உங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டானே. இருந்தாலும் கல்யாணம் ஆகாமலே கெட்டு போன பொண்ணு இருந்த இந்த ஊர்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறத நினைச்சாலே என்னன்னு சொல்றது. நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? நம்ம ஊர்ல டாக்டர் இன்ஜினியர் ஆயிடுவாங்க நினைச்சேன். ஆனா இப்ப நடந்தது பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி டாக்டர் அபுன்னு ஒரு பலகை இருந்துராதான் ஆசைப்பட்டேன். இப்ப நீ மீன் விற்கும் போது எப்படி சத்தம் போடுவ? ஊ அப்படிதானே? இனிமே இப்படி சொல்லிப்பாரு. இந்த வேலையை பண்ணது நீதான் எனக்கு நல்லா தெரியும். நாங்க படிப்போம், பரீட்சை எழுதுவோம், பாஸ் ஆகவும் செய்வோம். உன்னை கொன்னாவது செஞ்சு காட்டுவேன். ஆசைதா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. காத்திருந்தேனே மயிலே, ஒன்றாய் சேர்ந்து கை கோர்த்து போக ஆசை வருதே குயிலே. உன் தடம் பார்த்து நான் நடப்பேனே, என் உயிர் நீதானே. உனக்காய் காத்திருப்பேனே உயிரே. சகியே கொஞ்சம் கிளியேவா, உள்ளம்தான் குளிரும். விழியோ கோடி கதைகள் பேசும்.
என் உலகம் நீ, என் சுவாசம் நீ, என் அவளும் நாம் இருவரும் ஒன்றாய் சேரும் காலம் என்று வருமோ. உன்னை பார்க்க உன்னோடு பேச காத்திருந்தேனே மயிலே, ஒன்றாய் சேர்ந்து கை கோர்த்து போக ஆசை வருதே குயிலே. இதெல்லாம் நீங்க படிக்கலையா? இப்ப படிச்சு என்னாக போது? படிப்பும் வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம். நீங்களா? எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? பையன் வீட்டுல இருக்கானா? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க முதல்ல போங்க, அவன் பாத்துட போறான். பாத்தா என்ன, நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் யாருக்கு பயப்படணும்? சொன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலதான், ஆனா ஊரு என்னெல்லாமோ பேசுது. எங்கயாவது போயிடலாமான்னு யோசிக்கிற, நீ வரியா? யோ, நேத்தானிக்கு அவ்வளவு சொல்லியும் இந்த உழுப்பு அடங்கல இல்ல, என்ன திமிர இருந்தா நீ மறுபடியும் வருவ? வேணாம், ஓட அப்போ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சசி வந்து இப்படி திடீர்னு மேல கைய வைப்பா, நான் எதிர் கூட பாக்கல. நீங்களா எங்கயா போயிருந்தீங்க? அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பானே. இங்கதான் உட்காந்துருக்கான், இங்க பாரு. இவன் ஏன் இங்க உட்காந்துருக்கான்? கரெக்டா தான் வந்திருக்கோம். எங்க போய் உட்காந்துருக்கான்? என்னடா சுதாகர் இங்க வந்து உட்காந்துருக்க? சுதாகர் என்னடா பிரச்சனை அதெல்லாம்? பதிலடி கொடுத்தே ஆகணும்டா. ஆச்சி, 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 எங்கே காணுமே? அம்மா,
அம்மா ஆச்சு இங்க எங்கேயும் காணுமே, எங்க போயிட்டாங்க எனக்கு தெரியல, நான் ஃபுல்லா தேடிட்டேன். போய் அப்பா கிட்ட கேளு. அத்தை அத்தை, இந்த அத்தை எங்கதான் போனாங்க, தெரிய தொல்லையால இருக்கு. அத்தை வாசல் பூட்டிதான் இருக்கு, இந்த கிளவினால தொல்லையா போச்சு, காலம் காத்தாலும் எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. என்னங்க தண்ணிய குதிக்க நிக்கிறாங்கடா, போய் காப்பாத்த பாடுறா. இந்த வந்துட்டான பாசக்கார புள்ள, நீ எதுக்குடா இங்க வந்த? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி போட்டுருவான் ஜாக்கிரத. ஊர்க்காரங்க முன்னாடி இங்க மானத்தை வாங்காம ஒழுங்கா வாங்க. ஆமா, மாமியாரோட பாசம் பொத்துக்கிட்டு வருது, போ இங்க இருந்து. பாசம் ஒண்ணு பொங்கி வரல, இவ அவளுக்கு மாடு மாதிரி வேலை செய்வா, இவ அந்த சொகுசெல்லாம் போயிடுமேன்னு இப்ப தேடிக்கிட்டு முடியாந்துருக்கா. பாக்குறத பாரு எருமை. இவங்க அப்பா கரண்ட் அடிச்சு செத்தப்ப கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த நஷ்ட ஈடுபணம், இதுல இருந்து சல்லி காசு கூட எடுக்காம பத்திரப்படுத்தி வச்சிருந்தா உங்களுக்காக. ஏன் குடுக்காம இருந்தா தெரியுமா? நீ பெத்து வச்சிருக்க பொண்ணு, அவளோட கல்யாண செலவுக்காக. இந்த பிடி ஆச்சி, வேணும் ஆச்சி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இவரும் காதலிச்சு ஓடி போயிடுவோம்னு நினைச்சீங்களா? பாத்தீங்களா, இதுதான் உண்மையான அன்பு. வயசானதுக்கு அப்புறம் உங்க பெத்த அப்பா அம்மா கிட்ட கொஞ்சமாவது பாசத்தை காட்டுறீங்களா? உங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். கொஞ்சமாவது அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல. உங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க தடையா இருக்கோம்னு நினைக்கிறீங்க, அதான உண்மை? அப்புறம் எப்படி பாசம் வரும் சொல்லுங்க.
இவ என்கிட்ட காட்டின பாசத்துல ஒரு தொழியாவது நீங்க என்கிட்ட காட்டியிருந்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரிய வாழ்த்து முடிச்சிருப்பேன். அதுதான் எல்லா அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கிறாங்க. ஒருத்தர் கொடுத்த சோகங்களை பரிமாறிக்கிட்டோம், அதான் நாங்க பண்ண தப்ப. வயசான அப்புறம் கஷ்டங்களை பரிமாற நட்பு தேவைப்படுது. பசங்களுக்கு எல்லாம் தேவை சொத்து மட்டும் தானே? சொத்து மட்டும் கையில கிடைச்சிருச்சுன்னா எங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவீங்களே, சரிதானே? அதெல்லாம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நீங்க யாரோ யோசிச்சு பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. இதோட எதுவும் முடிச்சு போகாது. இனிமே நானும் இவரும் எப்பவும் இதே மாதிரி தான் இருப்போம். நாங்க தினமும் சந்திச்சுக்குவோம், எங்க மனக்குறைகளை பரிமாறிக்குவோம். எங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்ல, சந்தோஷமா சிரிப்போம். அது கேட்க உங்களுக்கு உரிமை இல்ல. கிழடு கட்டங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு வாத்தியா வந்தான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே இந்த ஊரை விட்டு ஓடியே போயிட்டான். இது நடந்தது போதாதுன்னு அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் காலம் போன காலத்துல காதலா. என்ன அடக்கணும்னு எவனாவது நினைச்சா இந்த லாசர் அவனை சும்மா விட மாட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜி, கிழட்டு பசங்க ரொம்ப வீரமா வரானுங்க. அடிச்சு காலி பண்ணுங்கடா. இத நசுக்கிட்டு வந்துடுறான். அடிச்சு மூச்ச உடகர் எடு. Yeah.
எனக்கு பொம்ப வர்ற நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன் ஆட்டோ இங்க செல்லாது. ஜாக்கிரத சாராயமா காய்ச்சல சாராயம் எல்லாத்தையும் கொளுத்துடா. வா போடா. நடந்து போனா நல்லா இருக்கும். கொண்டாடலாம். இந்த மூணு பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. இவங்க தான் வில்லனை காலி பண்ணாங்க. அதோட அந்த ஊர்ல எல்லா பிரச்சனையும் தீந்து ஒருத்தர் விடாம எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. அதனால எங்களோட முதலியூர் ஊரு நல்ல படிச்ச ஊரா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். மறந்துடாதீங்க. இப்ப எந்த டென்ஷனும் இல்ல. ஆனா ஒண்ணு, நானும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். நல்லபடியா இன்டர்வியூ முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? எந்த டவுட்னால என்ன கேளுங்க. நான் சொல்றேன், இந்த இன்டர்வியூவை நல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுருங்க. இப்ப நான் அவசரமா கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு. சரியா? வண்டி ரெடியா இருக்காடா? சரி, நான் வரேன். கேட்டா பதில் சொல்றானா பாரு, சோம்பேறி. வந்துட்டீங்களா? ஹே செல்லக்குட்டி, கட் பண்ணிட்டா? எல்லாம் நல்லா போகணும்ப்பா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போறேன். என்ன காது? நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா? உங்க எல்லாரோட மானத்தையும் நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன். இதோ கட்டி கொடுத்துட்டேன். எல்லாரும் கதவை மூடிட்டு தான் போனும். சரி, வாழ் வழி விடு, வழி விடு. சுவச்சு பாலியை விடுங்க.